இந்தியாவில் முதல் முறையாக செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெறுகிறது ஆசிய அளவில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த போட்டி சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று தொடங்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த போட்டிகளில் நூற்றி எண்பத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கிறார்கள் ஏற்கனவே நடைபெற்ற மற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை விட அதிக நாடுகள் இதில் பங்கேற்கின்றன முன் எப்போதும் இல்லாத அளவில் முப்பது வீரர்களை கொண்ட ஆறு அணிகள் இந்தியா சார்பில் இந்த சதுரங்க போட்டிகளில் களம் இறங்குகின்றன பிற மாநிலங்களில் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் அதிக அளவில் கிராண்ட் மாஸ்டர்கள் இருப்பதால் சென்னையில் இந்த போட்டிகள் நடத்த இருப்பதாக சர்வதேச சதுரங்க போட்டிகளுக்கான கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது மாமல்லபுரத்தில் நடைபெறும் இந்த சர்வதேச போட்டிகளுக்கு விரிவான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது போட்டி நடைபெறும் இடத்தில் இருக்கைகள் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் விரிவான அளவில் செய்யப்பட்டுள்ளன சென்னை காமராஜர் சாலையில் உள்ள நேப்பியர் பாலம் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாலங்களில் சதுரங்க அட்டையின் கருப்பு வெள்ளை நிறங்கள் சதுரங்க காய்களின் வடிவங்கள் வரையப்பட்டுள்ளன சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் இன்று நடைபெறும் பிரம்மாண்ட தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைக்கிறார் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தமிழக ஆளுநர் ஆர் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள்